ready? Ready. Macam apa lama? Palam. Ya. Yang dah guru ayah rupa. How is the drive? It's awesome. Hi, hello, welcome. Welcome to Purna Aati Vlog. So, இன்னைக்கு என்ன இடத்துக்கு போக போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் a bit long drive னு சொல்லலாம் because it's a 6 hours journey and இது நியூ ஜெர்சில இருந்து வெர்மோண்ட்க்கு போறோம் லைக் 4 ஸ்டேட்ஸ் தாண்டி போறோம் நியூ ஜெர்சி நியூயார்க் கனெக்டிகட் அண்ட் பாஸ்டன் தாண்டி வெர்மோண்ட்க்கு போறோம் ட்ராவல் பண்றோம் இந்த பாண்டமிக் கிளப்னு பாத்தீங்கன்னா ஃபால் சீசன்ல ஃபால் கலர்ஸ் நம்ம பார்க்கலனா அது பேர் ஃபால் சீசன் என்ஜாய் பண்ண முடியாது யுஎஸ்ல நிறைய இடத்துல அதை பார்க்க முடியும் பட் ஒரு ஃபுல் ஸ்டேட்டே வந்துட்டு அந்த ஃபால் கலர்ஸ் காட்ட முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ்ல நியூ ஹாம்ஷையரும் வெர்மோண்டும் வெரி ஸ்பெஷல் இட் இஸ் a டாப் நாட்ச் னு சொல்லலாம் நீங்க போனீங்கனா கண்ணு மூடுறதுக்கே நீங்க யோசிப்பீங்க அவ்வளோ அழகா இருக்கும் சோ இந்த ஃபால் கலர்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்ம இந்த ஸ்டேட்டை தாண்டிட்டோம் அப்படின்றது சோ பாஸ்டன் தாண்டின உடனே நமக்கு இது தெரிய ஆரம்பிச்சிரும் சோ அப்பவே நமக்கு ஓகே நம்ம வந்து ஃபால் கலர்ஸ் பார்க்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு தெரியும் அண்ட் இப்போ இது வர்மோண்ட் இடத்துக்கு வந்திருக்கோம் லைக் இது சர்வீஸ் ஏரியா இல்ல விசிட்டர் சென்டர்னு சொல்லலாம் அப்படியே நம்ம வர்மோண்ட்க்கு வந்தாச்சு அண்ட் இது வந்து கிரீன் மவுண்டன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இப்ப இருக்க ரெஸ்ட் ஏரியா பாக்குறதுக்கு ஏதோ அழகான காட்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு உள்ளேயும் சரி வெளியமும் சரி பட் இங்க நிறைய கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பாண்டமிக் சோ தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் ஃபாலோயிங் தி ரூல்ஸ் அது ரொம்ப நம்மளுக்கு சேஃபா இருக்க ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே மாஸ்க் போட்டு சூப்பரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா அதோட அழகான வியூலாம் உங்களுக்கு தெரியும் அப்படியே வெயில் சுள்ளீர்னு அடிக்கிற மாதிரி இருக்கு பட் ஆக்சுவலா பயங்கர குளூரா இருந்துச்சு ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக பட் இந்த பேண்டமிக்கால வெர்மோண்ட் மேலே மலைக்கு போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் சொன்னாங்க வெர்மோண்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் மெனி திங்ஸ் அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸில் ரொம்ப ஃபேமஸ் லைக் இங்கே தான் கவுஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்பர்ஸ் இன் யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க மேப்பிள் சிரப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேலே சீஸ் அதுவும் இங்கே தான் ஜாஸ்தியாக ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் உட்டன் ப்ரிட்ஜஸ் இங்கே இருக்குது அதாச்சு கவர்டு உட்டன் ப்ரிட்ஜஸ் வெர்மோண்ட்டுக்கு போனோன்னா இந்த உட்டன் ப்ரிட்ஜஸை பார்க்காம யாராலையும் வர முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் இது இருக்கும் 100க்கு மேலே அங்கே இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கறது கூட அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் அகெயின் சின்ன ஏதோ பிக்சர்ஸ் சீனிக் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே அவ்வளோ அழகான சீனிக் வியூ இங்கே ஃபுல்ஃபில்டாக இருக்குங்க லைக் ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கும் நீ அழகா நான் அழகான்னு இருக்கிறது இது எல்லாத்துக்கு மேலே நம்ம ரெண்டு கண்ணும் போடுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு எதை பார்க்கறது எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பிக்சர்ஸ்லாம் கேண்டிட் பிக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு யாரோ வரைஞ்சி வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு நீங்கள் எந்த பிரிட்ஜ் வேணாலும் போனாலும் சைடில் அழகாக பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதை
அழகாக ரசிக்கிறதுக்கும் டைமும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கிற இடம் இது. ஸோ இப்போ இந்த சைடில் தெரியுதுல்ல லெஃப்டில், அந்த இடத்துல நம்ம நடந்து போய் அந்த வாட்டர் எல்லாம் ரசிக்கிறதுக்கான இடம். இன்ஃபேக்ட் அங்கே கூட அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, லைக் கொஞ்சம் இது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ ஆழத்தில் உங்களுக்கு அந்த குட்டி குட்டி சொல்ல முடியாது, ஆக்சுவலாக பெரிய தண்ணி நீரோட்டம் இருந்துச்சு. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏதோ ஆர்ச் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் இதுவும் ஒரு பெஸ்ட் சீனிக் வியூவாக இருந்துச்சு. அண்ட் ஒன் ஷுட் நெவர் மிஸ் இஃப் தே ஆர் கோயிங் டு விசிட் வெர்மாண்ட். ஸோ இங்கே என்ன கலர் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ரோட்ஸ் ஃபுல்லுமே. ஸோ 6 hours ஜேர்னின்றது இப்படின்றதுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். ரெட், க்ரீன், ஆர் ஃப்ளோரசன்ட் க்ரீன், எல்லோ, எல்லா கலர்ஸும், மெரூன், இதெல்லாம் ரசிச்சுட்டே போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதுக்கு போட்டிய கிளவுட்ஸும் வந்துருச்சு இப்போ, அந்த அழகு கூட நானும் போட்டி போடுறேன்ற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பிரிட்ஜஸ் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்கிற சுகர் புஷ் ஃபார்மையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். ஸோ அது நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு பூர்ணா ஆர்த்தி விலாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் இன் அன் அதர் எபிசோட். தேங்க்யூ.